ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. என்னென்னா, கொஞ்ச நாளாக வீடியோ போட முடியாத ஒரு சிச்சுவேஷன், வேறு ஒன்றும் இல்லை. ஊருக்கு போயிருந்தேன், அதனால தான் வீடியோ போட முடியல. இப்போ ஓசூர் வந்தாச்சு. இனி கன்டினியூவாக நம்ம வேணி சமையல் சேனலில் வீடியோ வந்துகிட்டே இருக்கும், பாருங்கள். பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் லைக் மறக்காமல் பண்ணுங்கள். இப்போது எந்த வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆல்ரெடி கொடைக்கானல் போன வீடியோ போட்டிருக்கேன், ஃபஸ்ட்டு பார்ட். இது வந்து செகண்ட் பார்ட். ஏன்னா ஃபஸ்ட்டு பார்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நிறையா விஷயம் அடுத்தடுத்து என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன். இப்போது அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொடைக்கானல் போன ஃபஸ்ட்டு நாள் ரூம் எடுத்து நாங்கள் எங்கெங்கே போனோம் அப்படின்றதெல்லாம் ஃபஸ்ட் பார்ட்டில் இருக்குது. வேணா போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது செகண்ட் பார்ட். இப்போது நாங்கள் ரூமை காலி பண்ணி கிளம்பியாச்சு. இப்போ எங்கெங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குணாப்பாறை, ரோஸ் கார்டன், அப்புறம் சூசைட் பாயிண்ட்டு, அந்த இந்த மாதிரி சில இடத்துக்கு அந்த பக்கம் போகவே இல்லை, இல்லை போகாத இடத்துக்கெலாம் போய் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த இடத்துல தான் போட்டோ எடுக்கணும். நீங்க எல்லாம் நின்னு டான்ஸ் ஆகணும். எடுப்பாங்க இவங்க. போங்க அந்த பக்கம் போயிருங்க. வாங்க வந்துறாரு. இங்க வார் செம்மையா இருக்கு. எல்லாமே நேச்சுரல் பிளேசஸ் எனக்கு இருந்தா நான் ஓபன் ஃபாரஸ்ட். ஓ அப்படியா? சோ ஃபாரஸ்ட். சரி, இந்த பார்த்துட்டு புக் பண்ணிட்டு போலாம். புக் பண்ணதுல வண்டியிலே தான் டிக்கெட் இருக்கு. வண்டியிலே உட்கார்ந்துக்கலாமா? வண்டி ஃபுல்லா எடுத்துருவாங்க. ஆமா, ஃபுல்லா இல்லை, லேட் ஆகும். நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க? நாங்களே 8 பேர் இருக்கோம். ஒரு 4 பேர் இருக்காங்க. அப்போ வாங்க டக்குனு பார்த்துட்டு ஏறிடலாம். 3 பேர் வந்து சரி, ரூட்டியை மட்டும் மேலே போட்டுருவாங்க. ஆ சரி, மிஸ் இங்கே வந்து லக்கு. ஓகே ஓகே ஓகே, இங்கே பாருங்க. லக்கு இருந்தால் அனிமல்ஸ் வருமா? ஆ, உங்களை கூட்டிகிட்டு போகிறோம். அனிமல்ஸ் வந்தால் தாராளமாக பார்க்கலாம். கிளைவா இங்கே வருஷ்டி மேகமும் மனமும் ஒன்றா இருக்கு. இது மேலே ஏறி பார்க்குறேன். வச்சிருக்காங்க, அதை மூடி வச்சிருக்காங்க. என்னதுன்னா
மெதுவா பாப்பா. ஏ ஒண்ணுமே தெரியல சித்தி. இங்க நின்னு போட்டோ எடுக்கணும். கீழே ஏய் இது இல்லப்பா அது வேற இடம் அது வேற இடம் கண்டுபிடிக்க முடியாது மாமா அவ்வளவுதான் பனிதான் வெயில் போட்டு பாருங்க அங்க ஒரு வெயில் பாருங்க சைட்ல மெதுவா மெதுவா போலாமா நம்ம கார் போகணும்னா என்ன வாங்கணுமா லைஸ் எது ஓ பர்மிஷன் வாங்கணுமா இப்போ அது வாங்கலைன்றதுனால நம்ம பஸ்ஸில் போகிறோம் ஓகே ஓகே ஆ கண்டிப்பாக கண்டிப்பாக இங்கே பாருங்க சித்தி மாமா அது அந்த மாதிரி பார்க்க முடியுமா நம்ம ஊரில் எந்த பஸ் இந்த பஸ்ஸா ஓடுங்க ஓடுங்க சீட்டு பிடிச்சி வச்சிருக்காரு கேப்ப பார்த்தீங்களா இப்போது இந்த பஸ்ஸில் ஏறி நாங்கள் எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே இந்த காட்டுக்குள்ளே நம்ம கார் போகணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஏதோ முன்னாடியே வனத்துறையில் வந்து பர்மிஷன்லாம் வாங்கணும் அந்த லெட்டர்லாம் இருந்தால் தான் உள்ளே அனுப்புவாங்களாம் இது வந்து அவங்களே நம்மளை பஸ்ஸில் கூட்டிகிட்டு போய் சுற்றி காட்டுறது ஒரு ஆளுக்கு வந்து 200 ரூபா அந்த மாதிரி நாங்கள் 8 பேர் நாங்கள் போன எல்லா பேருமே போய் உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம் அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் காட்டுக்குள்ளே நாங்கள் போனதே இல்லை நிறையா டைம் கொடைக்கானல் போயிருக்கோம் ஆனால் இந்த காட்டுக்குள்ளே போனதில்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் கிளம்பி போனோம் அவங்க வந்து ஒரு 5 இடம் காட்டுவோம் அப்படின்னு சொன்னாங்க 5 இடத்துலையும் நிறையா அனிமல்ஸ் வரும் வந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் லக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு டைமும் இறங்கும் போது ஒரு ஒரு இடத்தையும் சொல்லி அந்த சேஃப்டி எப்படி இருக்கணும் இங்கே அப்படின்னு சொல்லியும் சொன்னாங்க அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க அந்த 5 இடமும் என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அவங்க கொண்டு போய் நிறுத்தின இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ளே போனதுமே ஆக்சிஜன் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குமா இந்த இடத்துல அந்தனா இறக்கி விடையிலே சொல்லி தான் இறக்கி விட்டாங்க முடிஞ்சது ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே வந்துடுங்க ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்புறம் சில பேருக்கு மூச்சுத்திணறல் வரலாம் உடம்பு சரியில்லாதவங்க தயவு செஞ்சு இறங்க வேணாம் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி நாங்கள் எல்லோரும் போய் சுற்றி பார்த்துட்டு 10 நிமிஷத்துக்குள்ளே சீக்கிரம் வந்துட்டோம் அங்கே என்ன பார்த்தோம் அப்படின்றத நீங்களும் பாருங்கள் பனிமூட்டமா இருக்கு பனிமூட்டம் இன்னும் இறங்கணும் போல அதெல்லாம் ஓட்டிடும் இங்கிட்டு யாரும் வரமாட்டாங்கல்ல பர்மிஷன் இருங்க பொறுமையா பொறுமையா இங்க பாருங்க சிவா படியே எப்படி ஒரு ஒரு மரக்கட்டையை போட்டு அது நவராம இருக்கு அந்த ஒரு கட்டையடிச்சு அத பாத்தீங்களா நீங்க
மேலே ஏறி பார்க்கணும். அப்பயும் வெள்ளையா தான் இருக்கு. வெள்ளையா தான் தெரியுது. சரியான அதெல்லாம் இருக்கும் சித்தப்பா. கிளி கிளி உருமிட்டு வந்தா அவ்வளோதான், குதிச்சிட வேண்டியதான். வெள்ள வெள்ளையு இருக்கு. வருது வருது, பறந்து போகுது, பறந்து வருது பாருங்க. சரி, இந்த வெள்ள பனி இல்லைன்னா எல்லாம் தெரியும். மேகத்தை தொடுங்க சித்தப்பா, மேகத்தை தொடுங்க. அப்பாவே கைத்தாங்கல உட்காந்துருப்பாரு. அடுத்து ரெண்டாவதா நாங்க போன இடம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்கோ ஹில்ஸ். அங்க போய் நம்ம விசில் அடிச்சா திரும்பி எக்கோவா திருப்பி நமக்கே கேட்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துல தான் இப்போ நாங்க இறங்கியிருக்கோம். அதே மாதிரி விசில் அடிச்சு பார்த்தோம், எக்கோ எங்களுக்கு கேட்டுச்சு. உங்களுக்கு கேக்குதா இல்லையான்னு நீங்களே பாருங்க. கையில வச்சுக்கே இருக்க குடுக்க மாட்டேன்னா அதான் அவ்வளோ மங்கி இருக்கு. நல்ல ஒரு பெரிய தெரிஞ்சிச்சு கேக்குதுல. கேக்குது கேக்குது. மூணாவதா நாங்க போன இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ஹில்ஸ்ல வந்து கர்ச்சீஃபோ இல்லை ஏதாவது வேற ஒரு பொருளோ நம்ம கீழே தூக்கி போட்டோம் அப்படின்னா அது ரிட்டன் வந்து மேலேயே பறந்து வரும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு இடம் தான். நாங்கள் ஒரு குச்சி தூக்கி போட்டோம், திருப்பி ரிட்டன் வந்த மாதிரி எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியுதா நீங்களே பாருங்க. இருக்கா 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 இருக்கா
வரும் வரும் போயிட்டு தானே வரணும், கீழே போய் பார்த்துட்டு வரும். எங்க போனாலும் ஒரே மறுபடி மறுபடியும் திரும்ப திரும்ப போ ஏறு மத்தமல்ல இல்ல மத்தமல்ல என்ன கையை விரிச்சிட்டு இல்ல சித்தப்பா அந்த பூவை பாருங்க ஏறுங்க ஏறுங்க ஆளுங்க வர போறாங்க சீக்கிரம் ஏறுங்க. இப்படி போய் ஏறிக்கவன் தானடா, நான் அப்படியாவது ஏறுடா. அந்த தண்ணியா சித்தி என்ன சொன்னாங்க சஞ்சய்? சுத்தமான தண்ணி. ரெண்டாவது இடம் எதுல? ஆசியாலயா? ஏசியா? ஏசியாவில் ரெண்டாவது இடமா? அவ்வளோ சுத்தமாக இருக்கா, ப்யூராக இருக்கான். ம், சூப்பராக இருக்கு. அதனால போட்டிங்கும் கிடையாது. ஆ, குடி தண்ணியாமாம்மா. ஆசியாவில் ரெண்டாவது இடமா அந்த தண்ணி, சுத்தமான தண்ணி. வாத்தா? ம், வேற என்ன சொன்னாங்க சிவா? வேற என்ன சொன்னாங்க? அதெல்லாம் சொன்ன மாதிரி தெரியல எனக்கு. அனில் செம்மையா இருந்துச்சு. கரும்பரங்க என்னம்மா? ஆமா ஆமா, இந்த மரத்து கையா தான் இருக்கும். ம், இது ஆழம் எவ்வளவு சொன்னாரு? நீளம் தான் 9 கிலோமீட்டர், அகலம் 28 அடி. 28 அடி. ஆழம் சித்தப்பா? 28 அடி. அஞ்சாவதா நாங்க பார்த்த இடம் இந்த இடம் தான். இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த காட்டுக்குள்ள உள்ள இறங்கி தொலைஞ்சு போயிட்டோம்னா நமக்கு எந்த பக்கம் வரணும்னே தெரியாதான். ஏன்னா காடு ஃபுல்லா முழுசா இருட்டா இருக்குமா, கொஞ்சம் கூட வெயில் வந்து உள்ள படாது. ஏதோ 0 டிகிரி செல்சியஸ் அந்த மாதிரி வெயில் வெப்பம் தான் உள்ளே இருக்கும், உள்ளே வந்து வெப்பமே இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. அஞ்சாவதாக பார்த்த இடம் இது தான். இதையும் முடிச்சுட்டு நாங்கள் நேராக கீழே இறங்கியாச்சு. இறங்கி போய் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம கொடைக்கானல் வந்துட்டு சாக்லேட் வாங்காமல் போனால் எப்படி அப்படின்னு சொல்லி சாக்லேட்டு, தைலம், நமக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நிறையா வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த கடையில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப ஆர்கானிக்காக தான் இதெல்லாம் தயார் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது. சாப்பிட்ட வரைக்கும் டேஸ்ட் ஓகே தான் எனக்கு. அப்புறம் வீட்டில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அத்தை வந்து கால் வலிக்கு தைலம் இதெல்லாம் வாங்கினாங்க. இந்த தைலம் எல்லாமே இங்கே ஒரிஜினலாக கிடைக்குது அப்படின்னு சொன்னார் அந்த அண்ணன், அந்த ஸ்டோர் வச்சுருக்கிற அண்ணன். நல்லா இருந்துச்சு, தைலம் கூட கால் வலிலாம் கேட்குது அப்படின்னு அத்தை சொன்னாங்க. அதுக்கப்புறம் நிறையா மெடிசன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஃபேஸ்க்கு வந்து இந்த அலோவேரா இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப நேச்சுரலாக குங்குமப்பூ போட்டு செஞ்சது. அப்புறம் பவுடர் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க நிறையா. நாங்கள் வந்து அலோவேரா ஜெல் மட்டும் வாங்கினோம், நல்லா தான் இருக்குது.
யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை முடிச்சுட்டு சரியான பசி, ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே இன்னும் கொஞ்சம் கொடைக்கானல் மலையை விட்டு கீழே இறங்கி போய் சூப்பரான ஒரு வெஜ்ஜு சாப்பாடு சாப்பிட்டோம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தவ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் நம்ம வேணி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் வீடியோ கண்டிப்பாக நம்ம சேனலில் வரும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. ஒரு மிளகு பேப்பர் எல்லாம் போதும்பா, போதும். சாம்பார்லாம் இருக்கு, என்ன வேணுமோ வாங்கிக்கலாம். எல்லாருக்குமே ஆம்லெட் தான். இல்லாட்டி நான் நேரம் மேல கட்டியே முடிச்சுட்டு இருப்பேன். சரி வாங்கிட்டு மொத்தமா பண்ணி ஆ ஆ